சேனல் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டா டும்போ. இந்த கட்டா டும்போனா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கட்டா டும்போ, கட்டா டும்போனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் பெனின்சுலாங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டா டும்போன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவரில் தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி, அதாவது ஒன்று ரெண்டு லைட்னிங்ஸ் கிடையாது, அதாவது 1 ஹவருக்கு 280 லைட்னிங்ஸும் 1 டேக்கு 10 ஹவர்ஸ் லைட்னிங்ஸும் 10 ஹவர்ஸும் 1 இயருக்கு 280 நைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து பகல் டைமில் வரதில்லை, ஈவினிங் டைம் ஆரம்பித்த உடனே லைட்னிங்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா. இப்போ வந்து ஏன் அந்த இடத்துல வந்து லைட்டிங்ஸ் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெனின்சுலாவை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 3 மவுண்டெயின்ஸ் இருக்குது. அந்த 3 மவுண்டெயின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஏரை வந்து வெளியே போக விடாமல் அங்கே இருந்து எவாப்ரேட் ஆகிற க்ளவுட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிற வாட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்கு இடம் ஒன்று போய் இடிச்சு அது மூலிமா லைட்டிங்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவு, அந்த க்ளவுடுன்னு பார்த்திங்கன்னா மேலே வந்து பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவும் கீழே வந்து நெகட்டிவும் இருக்கும். ஓகேங்களா. பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வந்து கீழே வந்து நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ். நம்ம பூமியில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா. நம்ம வந்து லைட்னிங் ஃபிக்ஸ் பண்ணுறோம், நம்ம வந்து லைட்னிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா அந்த லைட்னிங் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்னிங்ஸ்லேருந்து பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிருக்கும். அப்போ வந்து மேலே க்ளவுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ் அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள் பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ் அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் ரெண்டுமே வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேட்டிங் மீடியம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ் இருக்கிறதுனால நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ்லாம் பூமி நோக்கி வரும், பாசிட்டிவ் கீழே இருக்கிற லைட்னிங் மூலிமா மேலே வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ் போகும். அப்படி போகிறது மூலிமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் நெகட்டிவும் வந்து அட்ராக்ட் ஆகுது. அப்படி அட்ராக்ட் ஆகிறது மூலிமா தான் நமக்கு வந்து ஒரு லைட்டிங் கிடைக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்னிங் சொல்கிறாங்க. 1-2 லைட்னிங்ஸ் வந்தாலே இங்கே எல்லாரும் பயந்துக்கிட்டு எத்தனை உயிரிழப்புகள் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டுருக்க நேரத்தில் அங்கே ஒரு செகண்டு கூட விடாமல் அத்தனை லைட்டிங்ஸ் வருதுன்னா அங்கே உயிரிழப்புகள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோலாம் இல்லை. ஆக்சுவலாக அங்கே வந்து உயிரிழப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரிவருங்கிறதுனால அந்த இடத்துல வந்து அவ்வளோ பாப்புலேஷன் கிடையாது, அதனால் ஃபுல்லாக வந்து அங்கே தான் இருக்குது. எதுவும் அங்கே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து, அதாவது சொல்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ டெத்ஸ் கிடையாது, எதுவும் 1-2 அப்பப்போ நடந்தால் நடக்கலாம். இது வரைக்கும் டெத்ஸோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெளியிடலை அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அங்கே இருக்கும் எல்லாருமே வந்து இந்த இடிமண்ணோட வாழ்கிறதுக்கு பழகிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்னிங்லாம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம சேனல் வந்து புதுசாக ஆரம்பிச்சுன்னு சொன்னேன். இப்போ தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டாக புதுசாக வந்து சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக. அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, பாய் பாய்.